ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பினான்ஸில் ஒரு ஏர்ட்ராப் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஏர்ட்ராப்பில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்னும் பினான்ஸில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் கேஒய்சியுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஐக்கான்ஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஐக்கான் வந்து இப்படி தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா இதுமாதிரி ஹம்ப் டே சேலஞ்ச் அப்படின்னு வரும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பின் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன ரிவார்ட்ஸ் நமக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர் அப்படின்ற டோக்கன் வந்து கொடுக்குறாங்க, அண்ட் என்எஃப்டி கொடுக்குறாங்க, பைகோ டோக்கன் கொடுக்குறாங்க, இஎன்ஜே அண்ட் சிஓஎஸ் டோக்கன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னென்ன டாஸ்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர் காயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 காயின்லாம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம பை பண்ணி செல் பண்ணியிருக்கணும், அதாவது ட்ரேடிங் வால்யூம் வந்து கொண்டு வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பைகோ அப்படின்ற காயினுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பைக்கோவில் பார்த்தீங்கன்னா 50 காயினுக்கு மேலே நம்ம பை பண்ணி செல் பண்ணியிருக்கணும் வந்து சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிஓஎஸ் அப்படின்ற காயினுமே வந்துட்டு 6000 காயினுக்கு மேலே வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக பார்க்குறது இஎன்ஜே அப்படின்ற காயின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம பை பண்ணி செல் பண்ணால் நமக்கு எங்கடா ப்ராஃபிட் வரப்போகுது, லாஸ் தானே அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணி உடனே வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸில் வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே வந்து இப்போ லைவாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்ஆர் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஒரு டாஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன ப்ரெஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள டூ இட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டூ இட் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ நான் வந்து செல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து லிமிட்டில் வச்சு மார்க்கெட் ப்ரைஸில் வச்சு என்கிட்ட ஆல்ரெடி 179 காயின் இருக்குது. ஸோ செல் சிஹெச்ஆர் அப்படின்றது வந்து கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிஹெச்ஆர் வந்து செல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செல் பண்ண யூஎஸ்டி வச்சு அகைன் வந்து பை பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா 105.4 டாலருக்கு வந்து 179 சிஹெச்ஆர் வந்து செல் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன், அகைன் வந்துட்டு அதை என்டர் பண்ணிட்டு பை சிஹெச்ஆர் அப்படின்ற வந்து கொடுத்துறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து பை ஆகிருச்சு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து ஷோவாயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அகைன் வந்து ஹோம் பேஜை கிளிக் பண்ணி இந்த ஹம்ப் டே சேலஞ்சுன்றதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நமக்கு கோன் இருக்குது, அந்த கீழே பாருங்களேன் எனக்கு வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபீஸ் எவ்வளோ போச்சுன்னு பாருங்கள், 0.53 சம்திங் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிலேருந்து ஃபீஸ் போச்சு, மற்றபடி எனக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லை. இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பண்ண சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்பின் ஆகும். ஸோ இதில் நமக்கு எந்த ரிவார்ட்ஸ் வேணால் கிடைக்க சான்சஸ் இருக்குது. எனக்கு பாருங்களேன் 30 COS காயின் வந்து கிடச்சிருக்கு, செம்மலை. ஸோ இங்கே பாருங்கள், சும்மா வீடியோக்காக தான் நான் வந்து இதை ட்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என் வேலெட்டுக்குள்ளே வந்துட்டேன். வேலெட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30 COS காயின் வந்து கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ இங்கே நீங்களே பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு மெயிலுமே வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ வின் ப்ரைஸ் அப்படின்னு போட்டு. ஸோ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மித்த டாஸ்க்கையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ முடிஞ்சால் எல்லா டாஸ்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இது மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க.